ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. நடப்பாண்டில் நமது பூமி நமது நலவாழ்வு என்ற கருப்பொருளில் இன்றைய தினம் உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. கொரோனாவுக்கு பிந்தைய உலகில் பொதுமக்கள் தங்களது நலவாழ்வில் காட்டும் அக்கறை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர். மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளாமல் உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளும் தமிழர்களின் பாரம்பரியத்தின் அவசியத்தை கொரோனா நமக்கு அழுத்தம் திருத்தமாக உணர்த்திவிட்டது. கொரோனாவுக்கு பிறகு இயற்கை மருத்துவத்தை நாடிச் செல்லும் பொதுமக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. வைட்டமின் டி குறைபாட்டை எளிதில் சரி செய்யும் சூரிய குளியல் தொடங்கி சுவாச கோளாறுகளுக்கு தீர்வளிக்கும் மூச்சு பயிற்சி வரை இயற்கையே மருத்துவராக மாறி மக்களை காத்து வருகிறது. உடலில் இருக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இயற்கை மருத்துவத்தை பொதுமக்கள் அதிக அளவில் நாடி வருவதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இயற்கை மருத்துவ பிரிவு தலைவர் மருத்துவர் சுதாகர். யோகா இயற்கை மருத்துவத்தில் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ், நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை நம்ம வெளியில தள்ளி நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறது தான் யோகா இயற்கை மருத்துவத்தோட அடிப்படை கொள்கை, சரிங்களா? ஸோ நம்ம டீடாக்ஸ் பண்ணோம்னாவே பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், அதாவது நம்ம உடம்பே வந்துட்டு நம்ம நோயை சரி பண்ணும். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு இந்த போஸ்ட் கோவிட் கொரோனா பிந்தைய நல்வாழ்வில் வந்துட்டு யோகா இயற்கை மருத்துவம் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொரோனா பேரிடர் காலத்தில் அரசு மருத்துவமனைகளின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. சேலம் அரசு மருத்துவமனையில் மகளிர் நலவாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கொரோனா தொடங்கிய 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி இதுவரை 2 ஆண்டுகளில் 25,000 மேற்பட்ட பிரசவங்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் இருதய சிகிச்சை, டயாலிசிஸ் சிகிச்சை என பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் சேலம் அரசு மருத்துவமனை சிறப்பான முறையில் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் வள்ளி சத்தியமூர்த்தி. மக்களோட மனநிலையை பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட்னு ரெண்டா பிரிக்கலாம். ப்ரீ கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு வர்றதுக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது அவங்களுக்கு. பட் அந்த கோவிட் டைம்ல வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் தான் சிறந்த முறையில் சிகிச்சை அளித்ததுனால நிறைய பேர் வந்து குணமடைந்து வீடு திரும்பினாங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து அரசாங்க மருத்துவமனைகள் மேலே இருந்த ஒரு மதிப்பு வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இடி விழுந்தால் கூட பதறாத சிலரை கூட கொரோனா காலத்தில் சாதாரண தும்மலும் இருமலும் பதட்டத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டன. பெரிய அளவிலான பிரச்சனைக்கு கூட மருத்துவமனைக்கு செல்ல தயங்கி வந்த நிலையை மாற்றி பிரச்சனை சிறிய அளவில் இருக்கும் போதே மருத்துவரை சந்தித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற படிப்பினையை கொரோனா கற்றுத்தந்துவிட்டது. தங்களுடைய உடல் நலனில் அக்கறை காட்டும் விதமான செயல்பாடுகளை பொதுமக்கள் தங்களுடைய வழக்கமாக மாற்றிக்கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து ஜி. விஜயகுமார்.